ஹாய் நண்பர்களே, நான் தான் நந்தினி பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா வில்லேஜ் விலாக் தான். ஸோ இன்றைக்கி கிராமத்தில் ஒரு நாள். ஸோ நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம்னா எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணுறோம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதெல்லாம் இதோட குஞ்சா பார்த்து எத்தனை குஞ்சு பதினஞ்சு கெஜி கிட்ட இருக்கு. கொத்து வருது, கத்தி புடி. நீ என்ன கத்தி, உனக்கு கோழி பிடிக்க சொல்ல குஞ்சுதான் பிடிக்க சொல்லிருக்கேன். இது பிடிச்சிடாமா கோழி குஞ்சு? அழகா இருக்கு. ஏற்பாடு பண்ற பாட்டு பாட ஆரம்பிச்ச படிய வைக்கும்போது குறுக்கு பேச கூடாது. பாட்டு பாடி படிய வைக்க போறீங்களோ? நடந்து நடந்து செம்பகமே செம்பகமே என் புதிரை செம்பகமே வருது. கீழே சிந்திரந்த ஏ வேஸ்ட் பண்ற. ஓகேவா, இது இது எடுக்காதீங்க, அதை மட்டும் எடுங்க. இந்த லாஸ்ட் இதை மட்டும் இந்த அதை மட்டும் அதை விட்டுருங்க. கீழே சிந்தது, கீழே இதை விட்டுருங்க, அது வெளியில போகுது. சூப்பரா இருக்கு எடுக்கிறதுக்கு. கரெக்டா எடுக்கணும். எவ்வளவு லிட்டர் வரும்? பரவாயில்லையே, நல்ல மாடா இருக்கு, சமத்து மாடு. எந்த இதுமே பண்ண மாட்டேங்குது பாருங்க. சில மாடு மொரட்டா இருக்கும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர். அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு, நல்லா இருந்துச்சு. நீ எடுத்துருக்கியா கண்ணு குட்டி? எவ்வளவு கோழி குஞ்சு? இந்த பெண்கள் கோழி விடுமா விளையாடட்டும். இது பாத்தீங்கன்னா மயில் சேவல். அதாவது பாத்தீங்கன்னா மூக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அக்கா மயிலா கிளியா? மயில் சேவல் தான், கிளி மூக்கு. கிளி மூக்கு மல்லிப்பூ கனகாம்பரம் பாத்தீங்கன்னா தொட்டி தொட்டி பக்கத்துல எல்லாமே வச்சிருக்காங்க.
நீ கோழி பாரு கார்த்தி, எவ்வளவு கோழி நிக்குதுன்னு. இங்க பாரு, இங்க ரெண்டு தொட்டி. ஏய் கோழி இங்க பாரு, கோழி புடுறா, கோழி புடுறா. செம்மடா கார்த்தி, அங்க அந்த கொக்கு சார் சவுண்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு கார்த்தி. இந்த குயி குருவி எவ்வளோ கோழின்னு இதான் வந்து. தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. ஸோ வந்து கம்மாய், இங்க ஒரு பக்கத்துலேயே ஒரு கம்மாய் இருக்கிறது. இங்க நொங்கு மரம், செம்மையா இருக்கு கார்த்தி. சோ அந்த பேர்ட் சவுண்ட் பாருங்க, சூப்பரா இருக்கு. இங்க எடுக்கிறாங்களா? நெல் பயிரிச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு. சோ இங்க எல்லாம் மாடு எல்லாம் கட்டி போடுறதுக்கு வசதியா இருக்கு. கத்திரிக்காவா? எங்க கத்திரிக்கா கண்ணு வச்சிருக்காங்க. கத்திரிக்காய் எப்ப வச்சிருக்காங்க? கத்திரிக்காய் வருமா கார்த்தி? வெண்டைக்காவா? எது கத்திரிக்காய்? வெண்டைக்காவோ வா. இது என்ன கார்த்தி? சோ இன்னி லேட் ஆக மாட்டிருக்கு கார்த்தி. சோ இது வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்கா கார்த்தி, வெண்டைக்கா செடி கார்த்தி. இது வெண்டைக்கா பார்த்து பிஞ்சு விட்டுருக்கு. சோ இது வந்து எங்க பெரியப்பா தோட்டம், வெண்டைக்கா கத்திரிக்காய். சோ இந்த டைம்ல போட்டிருக்காங்க. கீரையும் போட்டிருப்பாங்க. கீரை எந்த சைடு கார்த்தி? இல்ல கீரை போட்டிருக்கேன் நாங்களே. வா அந்த சைடு கேட்டு வரலாம். நல்லா நில்ல அண்ணி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தென்னை மரம். ஸோ வீட்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரெண்டு தென்னை மரம் கண்டிப்பாக இருக்கும். இல்லை கார்த்தி, நீங்கள் என்னென்ன கீரை போடுவீங்க? அரைக்கீரை, தண்டங்கீரை, முளக்கீரை? ஓ அண்ணா, கத்திரிக்காய் வெண்டைக்காய் இப்போ தான் வச்சுருக்கீங்களா? பிஞ்சா கத்திரிக்காய் எங்கே இப்போ தான் நட்டு வச்சுருக்கீங்களா? எவ்வளவு நாள் ஆகும்? 45 நாள்ல கத்திரிக்காய் ரெடி ஆயிரும். ஓ கத்திரிக்காய் 60 நாள் ஆகுமா? இந்த செடி எல்லாம் எப்படி? செடி எல்லாம் வாங்கிட்டு வருவீங்களா? சரி, அதை நட்டு வைக்கிறது விதடி. ஓ விதை வாங்கிட்டு வருவீங்களா? ஆ சரி. எங்க அண்ணா பாத்தீங்கன்னா விவசாயி, எல்லாமே ஏ டு சேர் தெரியும் இருக்கு. மெயினாக கீரை வியாபாரம், மல்லித்தலை, அப்புறம் நெல், இந்த மாதிரிலாம் போட்டு களை களை அதெல்லாம் சொல்லுவீங்க, களை எடுக்கிறது. நம்ம இடம் தான். ஏய் தண்ணி பாய்ச்சிறாங்க அண்ணா. இப்போ தண்ணி பாய்ச்சிறீங்களா? உளுந்துச்செடி பால் பேச்சிட்டேன். காவிங்க கீரை. என்ன
எல்லாம் ஒண்ணுதான் புல்லு எடுத்தது இது புல்லு எடுக்காம இருக்காது இதெல்லாம் வெட்டிட்டு கொண்டுட்டு வருவாங்களா அந்த மாட்டுக்கு எது இந்த புல்லு எல்லாம் இந்த புல்லு மனுஷ சாப்பிடுமா அரைக்கீரை இல்ல அது அந்த புல்லு எடுத்துவோம் ஆனா ஆளு வேலைக்கு வரல அதனால கிடைக்கும் ஓ அரைக்கீரை சின்னமா இருக்குல்ல இப்படி இருக்கு சூப்பரா இருக்கு குட்டி குட்டியா இருக்கு பாருங்க அழகா இருக்கு கண்ணு கேட்டன தூரம் ஃபுல்லா ஏய் அங்க பாரு பாரு கண்டிப்பா இருக்கு கருத்து விவசாயி அதென்னமோ உண்மை உண்மைதானா ஆனா இப்படியே திறந்து விட்டுருக்கீங்க இப்ப ஓ இங்க ஒரு கனெக்ஷன் வச்சிருக்கீங்க வருங்காலத்துல விவசாயி வா கார்த்தி கார்த்தி மாங்காய் பா கார்த்தி மாங்காய் அக்கா என்ன அணிலுக்கு என்ன வாழைப்பழமா இப்ப இது எவ்வளவு மாசக்கா இருக்கு ஒரு மாசமா இருக்கு ஒரு மாசமா இருக்கா குட்டியோட குட்டியா இருந்ததா சரி என்னென்ன ஃபுட் வைப்பீங்க எல்லா பழங்களும் சாப்பிடும் பிஸ்கட் நம்ம எல்லாம் என்ன சாப்பிடுறோமோ எல்லாமே சாப்பிடுவோம் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் போடுவீங்க சிக்கன்லாம் சிக்கன் போடுறோம் எதுவும் சாப்பாடு பொரி இருந்தாலும் பிஸ்கட் கேக் எதுவும் சாப்பாடு இதெல்லாம் இதோட குஞ்சா மொத்தம் எத்தனை குஞ்சு ஸோ என்னங்க என் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா செம்ம ஜாலியாக இருந்தது ஸோ கிராமத்தில் இருக்கிறதே ஒரு தனி சந்தோஷம்தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க